டோங்கோவில் வெடித்த எரிமலையால் அதிர்ந்த சென்னை. ஆமாங்க, சென்னையிலயும் அந்த அதிர்வு உணரப்பட்டதா சொல்றாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன் ஸ்கில்லுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டோங்கோவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு காரணமா 10,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னையில எரிமலை வெடிப்பின் வளிமண்டல அதிர்வுகள் உணரப்பட்டதா சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல் ஒட்டியுள்ள ஒரு சிறிய தீவு நாடு டோங்கோ அப்படிங்கிறது. பசிபிக் பெருங்கடல் அப்படி சொன்னுமே இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தீவு பகுதிகளும் கடலுக்கு அடியிலும் நிலப்பரப்புகளிலும் ஏராளமான எரிமலைகள் அமைந்திருக்கும். இந்த எரிமலைகள் எப்ப வேணாலும் வெடிச்சு சிதறலாம். டோங்கோ நாட்டிலும் ஏராளமான எரிமலைகள் கடலுக்கு அடியில இருக்கு. கடந்த 14ஆம் தேதி கூங்கோ டோங்கோ என்ற தீவின் அருகே கடலுக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை கடல் சீற்றத்துடன் திடீரென வெடித்து சிதறியது. கடலுக்குள் சுமார் 250 கிலோமீட்டர் சுற்றளவில் 20 கிலோமீட்டர் உயர அளவுக்கு எரிமலை வெடித்து சிதறிய சாட்டலைட் புகைப்படங்கள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. எரிமலை வெடிப்பால் கடலுக்கு அடியிலும் சுனாமி உருவானது. இதையடுத்து தீவு மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சுனாமி காரணமாக பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாத நிலையில் சூரியனே மறைக்கும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததும் மீண்டும் அந்த தீவில் எரிமலை வெடிப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் உலகின் மூளை முடுக்கில் உள்ள பல நாடுகளிலும் இந்த எரிமலை வெடிப்பின் வளிமண்டல அதிர்வுகள் உணரப்பட்டதா தகவல் வெளியானது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வளிமண்டல அழுத்த மானியில் டோங்கோ எரிமலை வெடிப்பின் அதிர்வுகள் உணரப்பட்டதா சொல்றாங்க. கடலுக்கு அடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக கடலில் ஏராளமான உயிரினங்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. இதன் பாதிப்புகள் வரும் காலங்களில் ஏராளமான வானிலை மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் இப்போதைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.